அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் எக்ஸாமினேஷன், இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட் போர்ட் மாணவர்களாக இருக்கலாம், சிபிஎஸ்சி மாணவர்களாக இருக்கலாம். நீட் எக்ஸாமினேஷனே அப்படின்னாவே ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அப்போது அது ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமா, எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது, நீட் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி தயார்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. பொதுவாக இந்த நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸுங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நீட் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த போர்டு எக்ஸாமினேஷனுக்கு படிக்கும் போதே நம்ம நீட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து படிக்கலாம், அது எப்படி சார் அப்படிங்கிறதான் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நீட் எக்ஸாமினேஷனை நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு மிக முக்கியமான தேவையான குவாலிட்டிஸ் என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறீங்க, அது ஃபிசிக்ஸ் பாடமாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி பாடமாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், எந்த சாப்டரை படித்தாலும் நீங்கள் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங். ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா அந்த சாப்டரில் என்ன கான்செப்ட் இருக்குது அப்போ தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்கலாம், அப்போது அந்த கான்செப்ட் மூலமாக என்ன அப்ளிகேஷன் இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும். ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு வரும், என்ன மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது, அப்போது இதை பார்க்கும்போது நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. பொதுவாகவே ஒரு சில மாணவர்கள் ஒரு சாப்டர் எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணுறது, இந்த மனப்பாடம் பண்ணுறங்கிறத கான்செப்டை விட்டுட்டு கான்செப்ட் பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு போர்டு எக்ஸாம் எழுதுறதும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் நீட் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இது எப்போருந்து வரணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் படிக்கும் போதும் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த மாதிரி ஒரு நீங்கள் லேர்னிங் மெத்தடை நீங்கள் அடாப்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் இப்போ +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவராக இருந்தால் கூட நீங்கள் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது மனப்பாடம் மட்டும் பண்ணாமல், மெமரைஸ் மட்டும் பண்ணாமல், நீங்கள் கான்செப்ட் பேஸ்டு ஒரு பாடத்தை நீங்கள் புரிஞ்சு படித்து அது எங்கே யூஸ் ஆகுது, என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி படித்தீங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன் ஒரு கஷ்டமான இது கிடையாதுங்க. அடுத்தது என்சிஆர்டி புக்கில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி சம்மரி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி ஒரு சம்மரி கொடுத்துருப்பாங்க, அந்த சம்மரி நீங்கள் திருப்பி படித்து பார்க்கணும். அதேமாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஒரு சாப்டர் படித்து முடிக்கிறீங்க, நீங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் நீங்கள் படித்து முடித்தாலுமே என்சிஆர்டி புக்கினுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு ப்ராக்டிஸ் தெரியும். அப்போ என்ன மாதிரி படிச்சிருக்கணும், என்ன நம்ம டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத திருப்பி நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு திருப்பி என்சிஆர்டி எக்ஸசைஸை சால்வ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் என்சிஆர்டி எக்ஸசைஸ், அதாவது அந்த சாப்டருக்கு பின்னாடி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, சம்மரி கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் தெளிவாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம என்ன தான் நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும், அது நம்ம சப்ஜெக்டை படிச்சிருந்தாலும், நீங்கள் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், எக்ஸசைஸை நம்ம சால்வ் பண்ணியிருந்தாலும், எம்சிக்யூ அப்ரோச் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் நீங்கள் எம்சிக்யூ அப்ரோச் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க. அப்போ எம்சிக்யூ அப்ரோச்சை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இது மாதிரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சாப்டர் வைஸ் கிடைக்குங்க, ஒரு சில நமக்கு பப்ளிகேஷனில் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை வாங்கி ஒரு சாப்டரை படித்து முடித்த உடனே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் 30 இயர்ஸ் கொஸ்டின்லாம் இருக்கும், பட் பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் சால்வ்டு கொஸ்டினை நீங்கள் கொஸ்டினை படித்து ஆன்சர் பாருங்கள், புரியலைன்னா அதில் பின்னாடியே ஆன்சர் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்செப்ட் பேஸ்லேயே நீங்கள் இருக்கணும். அடுத்தது என்சிஆர்டி புக்கினுடைய ஒவ்வொரு சாப்டரும் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள், அந்த சம்மரியை படித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க. எம்சிக்யூ அப்ரோச் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்ரோச்சில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்கள், அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு சாப்டர் முடித்ததுக்கப்புறமும் திருப்பி நீங்கள் மிக முக்கியமாக ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ரிவிஷன் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க,
கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணாமல் போயிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் படித்த ஒவ்வொரு சாப்டர், அது எந்த படமாக இருந்தாலும் நீ எக்ஸாமினேஷன் முன்னாடி ரிவிஷன் பண்ணியிருக்கணுங்க. அப்போது ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டைம் டேபிள் போட்டுக்கணும். அப்போ இந்த 5 ஃபேக்டர்ஸ் இருந்ததுனாவே அது கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங், NCERT எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், MCQ அப்ரோச், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ஆன்சர் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது, தென் அகைன் ரிவிஷன். இது வந்து பேசிக்ங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணீங்க, MCQ அப்ரோச்சில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னா கஷ்டம் கிடையாதுங்க. உங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு தன்னம்பிக்கை இருந்தது, நம்மளால் நீட் எக்ஸாமினேஷன் நல்லா எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த 5 கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஸோ இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.